ஸ்ட்ரைட்டா போயிட்டு நாங்க ஒரு நரி கூட்டம். Hi, hello guys, I'm Madhan Maddy. So, hope you guys, everyone are safe. And in the Tamada Media, we have videos for entertaining and informative. If you have any questions, you can ask me to ask me to ask you to ask me to ask you 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 informative ஆகவும் ஆல்மோஸ்ட் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். எஸ், நம்ம வீடியோ பார்ப்போம். மனிதர்களாகிய நாம் ஏற்கனவே முகமூடி அணிந்து கொண்டிருக்கும் வேளையில் மேலும் ஒரு முகக்கவசம். புருஷன்மார்கள் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு முகம், இல்லாத பொழுது ஒரு முகம். மாமியார் இருக்கும் பொழுது ஒரு முகம், இல்லாத பொழுது ஒரு முகம். அம்மாவிடம் ஒரு முகம், அப்பாவிடம் ஒரு முகம். ஏன் லவ் பண்ற பொண்ணு கிட்ட ஒரு முகம், லவருக்கு தெரியாம பேசுற இன்னொரு பொண்ணு கிட்ட இன்னொரு முகம். இதில் எது உண்மையான முகம்? 5 ஆட்கள், 21 நாட்கள், கேமரா கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. வீட்டை விட்டு வெளியாகவும் போக முடியாது, வீட்டுக்குள்ளேயும் நிம்மதியா இருக்க முடியாது. கிராக் மராக் கொரோனா பாஸ், தி ரியல் கேம் starts now. Shuklam Bharadram Vishnu Sasivarnam Sadrujam Prasannavadanam Kya Hai Vignav Shantake Guru Brahma Guru Vishnu Guru என்னரி காலங்கத்தல சத்தம். சாரிங்க, நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தூங்குங்க. என்னங்க இப்ப என்னடி உன் பிரச்சனை? காஃபி குடிங்க. காஃபியா? ஆமா. அடடடடடடே, என்னம்மா பெட் காஃபிலாம் தர? பின்ன என்னங்க, நீங்க டெய்லியும் காலையில 6 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு தான் வர்றீங்க. இப்போதான் வீட்ல இருக்கீங்க, நான் விதவிதமா சமைச்சு போட்டு உங்களை சந்தோஷமா பாத்துக்கணும்ல, அதுக்கு தான். அப்படியா? அதுவும் சரிதாம்மா, நானும் வேலை செஞ்சு ரொம்ப அழுத்து போச்சு. சரி அப்போ ஓகே, நீ என்ன பண்ற? மதியம் சோறாகிட்ட, என்னை எழுப்பிடு, நான் டைரக்டா லஞ்சே முடிச்சிடுறேன். சரி ஓகேங்க, நீங்க படுத்து தூங்குங்க. என்ன மணி ஆச்சுன்னு காஃபியை காணும். அடியே என்னவளே, என்னங்க எங்க இன்னும் காஃபியே காணோம்? எங்க நாங்க வேலையா இருக்கங்க, உங்களுக்கு வேணும்னா வந்து குடிங்க, நான் காஃபி போட்டு வச்சிட்டேன். அப்படியா? அதுவும் சரிதான், சரி நானே வரேன். ஏய், இன்னிக்காச்சும் காஃபி எடுத்து குடிப்பியா மாட்டியாடி? ஆமா, இப்ப காஃபியோட தான் கேடு. இத பாருங்க, சும்மா கத்தாதீங்க. 24 மணி நேரம் தூங்கிட்டே இருக்கிறது கோல அனிமல் மாதிரி, சாப்பிடுறது தூங்குறது பண்றது. என்னது வேலை பண்றது சொன்னங்க? கொரோனாக்கு லீவ் விட்டதை விட்டா என் முசுற பாங்குறேன். தலையெழுத்து சிங்கம் ஒன்று போறப்பட்டது. இன்னைக்கு நானா அந்த கொரோனாவன் பாத்துறேன்டா. 144 தடியை மீறி பால் பாக்கெட் வாங்க வந்த வாலிபரை போலீசார் தரமராக பட்டக்ஸை பழுக்க வைத்தனர். பாத்தாடி, அடி பாவி மவளே கொலகாரி, இதுதான் உன் பிளானா? இன்னைக்கு நீயா நானும் பாத்துறேன்டி. அடியே இங்கதான் இருக்கியா? நீ என்ன சொன்னாலும் அனுப்பாதம்மா, பிளீஸ்மா. ஐயோ, அப்ப சொல்லு, சோத்துல உப்பு இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்லன்னு சண்டை போடுவியா? சப்புனு இருந்தாலும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பாமா, போய்கிட்டே இருப்பாமா. பாருங்க.
ஏய் கிளவி, நான் வெளியே போயிட்டு கொரோனாவை கொண்டு வந்து உமால விட்டேன்னு வெயி. கொரோனா செத்துடும் பாராண்டி. ஓ மை காட், என்ன தாத்தா சொல்ற? உன் பாட்டியை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது பாராண்டி. கரெக்டு தான், அனுபவப்பட்ட ஆளு. சும்மாவா, பத்து புள்ளைய பெத்து போட்டிருக்கேன். மா, நான் பசங்களை வெளியே போயிட்டுறேன், வரத்துக்கு லேட் ஆகும். வெளியே எல்லாம் போகாதப்பா, கொரோனா எல்லாம் வந்துகிட்டு இருக்கான். எதுக்கு தாத்தா, அடிக்கிற வெயிலுக்கு கொரோனா வைரஸ், அன்டாக் வைரஸ் எல்லா வருஷம் செத்து போயிடும் தாத்தா. இந்த வெயிலுக்கு கொரோனா வருமா? கொரோனா வருமா என்று கனத்தனமாக பேசுவோருக்கு இந்த செய்தி தொகுப்பு. சுடும் வெயிலிலும் கொரோனா பரவும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தாத்தா, நீ சொன்னது சரிதான். அப்ப நான் ரூம்ல போய் ஏசி போட்டு தூங்குறேன். செல்லக்கூடாது, குளிர்ந்த பகுதிகளில் கொரோனாவின் வீரியம் அதிகமாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரைட்டா, இப்ப நான் என்னதான் பண்றது? ஆமா தாத்தா, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ணக்கூடாதுப்பா. அண்ணா, என்னண்ணா ஆச்சு? டேய் தம்பி, தம்பி நம்ம கிரவுண்டுக்கு போயிடலாம், நம்மளை அடிப்பாங்க. நம்ம தெருவில் விளையலாமா? தெருவில் இல்லைனாலும் துரத்தி துரத்தி அடிக்கிறாங்கள. கரெக்ட். நம்ம வேணால் மாடியில் போய் விளையலாமா? மாடியில் பக்கத்து வீட்டு ஆண்டி தூக்கி போட்டு மிதிப்பாங்கள்ல. நம்ம வேணால் உள்ள அம்மா மிதிப்பாங்கள்ல. அண்ணா ஒரு ஐடியா. ஏய் அவுட்லாம் கிடையாது, போப்போ, அது ட்ரையல்ஸு, போ. சமாளிக்கிறதுக்குள்ளதும் என்னடி ஓவரா பேசுற? நீ சொன்ன என் புருஷன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றான், வேலை வேலைன்னு ஓடிடுறானு. ஆமா சொன்னேன், ஆனா இப்ப தான் தெரியுது நான் தனியா இருக்கும் போது சந்தோஷமா இருந்தேன்னு. ஏய் சதா நிறுத்திரி, நான் மட்டும் என்ன, வெளியே வேலைக்கு போகும்போது நான் கூட சந்தோஷமா இருந்தேன். ஐயோ 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 ஐயோ, பாத்தியா, இந்த மனுஷன் வெளியே போனா ஜாலியா இருக்கானாமே, எவ்வளவு எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே, இதை கேட்க யாருமே இல்லையா? நீ ஒரு நீ சொன்ன தனியா இருக்கும் போது சந்தோஷமா இருக்கான்னு. ஐயோ ராமா, என்ன சந்தேகமே பட்டுட்டானே, இதை கேட்க யாருமே இல்லையா? கடவுளே, அடி என்னடி ஓவரா பேசுற? வெளிய போய் கொரோனா தடையால் குளிவரை செய்பவர்களும் விவசாயிகளும் ஒருவேளை சோற்றுக்கும் வழி இல்லாமல் திண்டாடும் நிலை ஏற்பட்டுள்ளது.
அவர்கள் உதவி செய்யுமாறு அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சில விஷயங்கள் நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டா அது நாலு பேர் நல்லதில் போய் முடியும். அது இங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எங்கே வெளியே போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச சில வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவாகவும் என்டர்டெய்னிங்காகவும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் சேஃபாக இருங்க. ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் மதன் மேடி. அண்ட் நம்ம டமடா மீடியாவில் இருந்து ஒரு புது சேனல் வயர்லி தமிழ் அப்படின்ற சேனல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஃப்ரீக்வன்ஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க, போய் பாருங்க. நானும் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் பார்க்கணும். அந்த சேனலோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பேசிக்கலாம், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். போதுமா? அப்படியா மச்சான்? இரு மச்சான், நாங்க ஆபீஸ்க்கே வர மாட்டோம். அட்டெண்டன்ஸ் போடுவியா? அவன் போடுவான் மச்சான். நீ கேள், நீ கேள், சாலரி கரெக்ட்டா? கரெக்ட். ஏய் போற, நீ சூப்பர் 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 போடு. சரி, நாங்க சம போதையில இருக்கோம், நீ அப்படியே வெளிய போய் வா. நீங்க போடு, போ. நாங்க இங்க தான் இருப்போம். அப்ப நானே இங்க இருந்துக்கிறேன். நீங்க என்ன பண்ண போற? கேளம்பு மீட்டம் மாட்டிக்கிட்டு கேளம்பு கேளம்பு படுத்துங்க. கேளு மச்சானி, கேளு.